कृष्णाय परमात्मने नमः। ॐ श्री कृष्णाय परमात्मने नमः। अथ श्रीमद् भगवद्गीता अथ चतुर्थोऽध्यायः। एकचत्वारिंशत् नापति वन्नम् योगसंन्यस्तकर्माणम् ज्ञानसञ्चिन्नसंशयम् आत्मवन्तं न कर्माणि निबध्नन्ति धनञ्जय। யோகத்தினால செயல்களை விட்டவன், செயல்களை விட்டவன் இல்ல, யோகத்தினால விட்டவன். செயல் செய்வான், ஆனா அந்த செயல் அவன் செய்கிற விதம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு. ஞான சஞ்சின்ன சம்சயம், ஞானத்தினால அறிவினால சந்தேகங்களை அழித்தவன். ஆத்மவந்தம், தன்னிலேயே திளைத்திருப்பவன். இப்படி யார் இருக்கானோ அவனை கர்மாணி ந நிபத்னந்தி, செயல்கள் தலைக்க மாட்டா. நீங்க யாரு? வித்தியாசிங்கிறது உங்க பேரு, நான் நீங்க யாருன்னு கேட்டேன். சொல்லுங்க, தொடர்பு இல்ல சொல்லுங்க. உங்க உடம்பு பத்தி கேட்கல, நீங்க இருந்து கேட்டேன். உலகம் நிறைய பேரு, இந்த உலகத்துல நிறைய பேரு நான் யாருமே தெரியாமலேயே வாழ்க்கை கழிச்சு சுத்தி இருக்காங்க. அதுதான் பகவத்கீதா, அதுதான் பகவத்கீதா. இந்த உலகத்துல நாம சில சமயங்கள்ல நான் வித்தியாசியை சொல்றோம், நான் வித்தியாசியும் சொல்லும் போது அதை கரெக்டா கிராமர்ல போட்டா என்னுடைய பேர் வித்தியாசி. அதைத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நான் வித்தியாசிய ஆக்கியோம். அப்போ நம்ம கிட்ட குழப்பம் ஒண்ணு, நான் ஆனு அப்படின்னு சொல்றோம். அதை கரெக்டா வாக்கியத்துல போட்டா என்னுடைய பாலினம் ஆனு. அது மாதிரி நான் கருப்பு அப்படின்னு போட்டா என் உடம்பினுடைய நிறம் கருப்பு, என்னுடைய உடம்பினுடைய நிறம் கருப்பு. இப்படி எல்லாமே கரெக்டா வாக்கியத்துல போட்டா எல்லாமே நம்மளை தவிர உள்ள ஒண்ணு. அப்ப இந்த உலகத்துல ரெண்டு இருக்கு, ஒண்ணு நாம, நம்மளை தவிர உள்ளது. பொதுவ நாம என்ன பண்றோம், நம்மளை தவிர உள்ளதுல நாம அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்கிறோம். இது இந்த நான் அப்படிங்கிறது உடம்பு கிடையாது, மனசு கிடையாது, பேரு கிடையாது, வீடு கிடையாது, உடைமைகள் கிடையாது. பொதுவா நான் ஆப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கு, சப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கு, இங்கிலீஷ் சொல்றதா இருந்தா யாரு சப்ஜெக்டோ அதுதான் நான். என்னால வித்தியாசிய பார்க்க முடியும் அப்படி சொல்லும் போது அவ உடம்ப பார்க்க முடியும், அவன் மனசு கூட பார்க்க முடியாது, அப்புறம் காரணம் தெரியும் பார்க்க முடியாது. அப்ப நம்ம யார் யார பாக்குறோமோ பாக்குறது எதுவுமே ஆத்மா கிடையாது, பாக்குறது எதுவுமே நான் கிடையாது.
ஆத்மாவை யாரும் பார்க்க முடியாது, ஆத்மாவை உணர மட்டும்தான். நாம எதை எதை பார்க்கிறோமோ அது எல்லாம் நாம கிடையாது. சிம்பிள் லாஜ், எதை எதை நாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் நாம் கிடையாது. என்ன நாம் பார்க்க முடியாது, இன்னொரு விதத்தில் சொன்னா ஐந்து புலன்கள் மூலமாக ஆத்மாவை அறிய முடியாது. அதனால மனோ வாசாம கோச்சரம் ஒரு பதினைப்பாளர் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். குரு மகிமா பாடல்ல வருதோ, அந்த பாட்டு உங்களுக்கு தெரியாது. உருமையுமா உருமையுமா அன்பரணியா உரிமையுமா மகத்துவமையா அத வருது நினைக்கிறேன். மனசாலே வாக்காலேயோ அடைய முடியாது அப்படின்ட்டு, அதாவது ஒரு வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ஆத்மா யாரும் இல்லை, நான் யாரும் கேட்டு வார்த்தைகளால விவரிக்க முடியாது. மனசால உணர முடியும்னாலும் முடியாது. ஆனா என்னுடைய ஒவ்வொரு செயலையும் நான் இருக்கேன். அப்ப சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் இப்படி சொன்னா ஏ பிளஸ் ஒண்ணுமே மண்டிகளை போவாரு. அது நம்ம கொஞ்சம் திருத்திக்குவோம். ஆக்டர் இஸ் பர்கர், சாரி ஆக்டர் இஸ் நாட் பர்கர், ஏ இஸ் நாட் பி. Actor is A, actor is not B, burger. Burger is actor, B is A. இப்போ ரெண்டு அஞ்சல் சொல்லுவோம், அவர் பிச்சைக்கார வேலை போடுற ரஜினிகாந்த் பிச்சைக்காரனா? ஆக்டர் இஸ் நாட் பர்கர். பிச்சைக்கார ரஜினிகாந்தா? ஆமா, பிச்சைக்காரன் நடிக்கிறாள் ரஜினிகாந்த். அதான் ரஜினிகாந்த் பிச்சைக்காரன் கிடையாது. ஆக்டர் இஸ் நாட் பி பர்கர், ஏ இஸ் நாட் பி, பி இஸ் ஏ. ஆத்மா உடம்பு கிடையாது, ஆத்மா மனசு கிடையாது, ஆத்மா உலகம் கிடையாது. ஆனா உலகம் ஆத்மா தான், உடம்பு ஆத்மா தான், மனசு ஆத்மா தான். அப்போ இந்த நான் விருகுணமானவன் நான், எனக்கு பேர் கிடையாது, உண்மையில எனக்கு பேர் கிடையாது. இந்த ஜென்மத்துல இந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி பேர் வைக்கலாமே தவிர எனக்கு உண்மையிலே பேர் கிடையாது. எனக்கு பாலமே கிடையாது, எனக்கு நிறம் கிடையாது, நான் குண்டு கிடையாது, நான் ஒல்லி கிடையாது. இது ஒரு பாடல்ல உபநிஷத்துலயும் சொல்லியிருக்கு, நிர்வாண சக்கம் அப்படின்னு நினைக்கிறேன் பாடல். ஆதிசங்கரன் இருக்காரு, நான் மனசு, நான் அகினி இல்ல, வாயு இல்ல, தீர் இல்ல, நெருப்பு இல்ல, நான் உடல் இல்ல, மனசு இல்ல, புத்தி இல்ல சொல்லிட்டு சிதானந்த ரூபக சிவோகம் சிவோகம். நான் யாரு அப்படின்னா நான் சிதானந்த ரூபம். சிதானந்த ரூபம்னா என்னது அப்படின்னா, நான் இருக்கேங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. என் உடம்பும் கூட மாட்டாது, நான் இருக்கேன்னு தெரியுது. நான் இருக்கேன், இந்த இருப்பு அப்படிங்கிறது நான். இப்போ இந்த ஒண்ணு கூட தோணக்கூடாது, எது இருக்குதோ அது தெரியும், எது தெரியுதோ அது இருக்கும். தெரியறதெல்லாம் கண்டிப்பா இருக்கு, ஆனா இருக்கிறதெல்லாம் தெரியும் கட்டாயம், தெரியறது இருக்கு. அப்ப தெரிகிறது அப்படிங்கறது, அறிய முடிகிறது அப்படிங்கிறது சித் சுரூபம், அறிவு சுரூபம். இருக்கு அப்படிங்கிறது சத் சுரூபம். இப்ப சத்து சித்து சச்சிதானந்த சொரூபம், நான் யாருன்னா சச்சிதானந்த சொரூபம்.
நான் இருக்கிறேன், நான் மற்றவங்களுக்கு தெரிகிறேன். எனக்கு வெளிச்சம் இந்த கருவி இல்லாமலே கூட நான் தெரியுமே, நான் இருக்கேங்கிறது எனக்கு தெரியும் எப்பவுமே, நான் இருக்கிறேங்கிறது எனக்கு எப்பவுமே தெரியும். இனி மூணாவது, இது நமக்கு எல்லாம் கஷ்டமான விஷயம், ஆனால் இந்த கோணத்துல யோசிச்சு இதுவும் புரிஞ்சிடும். நான் வந்து சந்தோஷமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கலாம் தோணலாம், எனக்கு சில தப்பு அபிப்பிராயங்கள் இருக்கு, இந்த தப்பு அபிப்பிராயத்தை நான் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு தலைவலி இல்லாட்டா நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு தாமம் பசி இல்லைன்னா நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு சில விஷயங்கள் கிடைச்சா நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது ஒரு நாள் தலைவலி பயங்கர வருத்தத்துல கஷ்டத்துல இருக்காங்க, அந்த அளவுக்கு மருந்து சாப்பிட்டு தலைவலி குணமாயிருக்கும். குணமானவனே அந்த ஆள் என்ன, ஒரு பெரிய ஒரு நிம்மதிய உணர்வார், சந்தோஷத்தை அடைவார் இல்லையா. சரி, இந்த சந்தோஷம் எதனால வந்தது, தலைவலி போலன்னார். கீதையில ஆறாம் அத்தியாயத்துல எனக்கு கிருஷ்ணன் சொல்ல போறார், துக்க சம்யோக வியோகம் யோக உச்சத்தை சொல்ல போறார். துக்கத்துல சேர்ந்து இருக்கிறதுல இருந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கு யோகம்னு பேரு, நிம்மதியின் பேர். தலைவலியோட இருந்தோம், தலைவலியில இருந்து பிரிஞ்ச உடனே நிம்மதி வரும். இப்போ முக்கியமான கேள்வி இருக்கிறாரு, தலைவலி போன வருது உடனே ஒரு நிம்மதி வருது, தலைவலி வர்றதுக்கு முன்னாடி தலைவலி இல்லாம தானே இருந்தீங்க, அப்பயே நீங்க நிம்மதியா சந்தோஷமா இல்ல. தலைவலி வந்த தலைவலி போன போது கிடைச்ச அந்த நிம்மதி சந்தோஷம், தலைவலி வர்றதுக்கு முன்னாடி தலைவலி இல்லாம இருந்த போது தலைப்போ தலைவலி இல்லாதனால சந்தோஷம், அதுக்கு முன்னாடி யான் இல்ல. யான் இல்லைன்னா நடவின் அருமை வெயில தான் தெரியும், அடிக்கணும் வெயிலுடைய அருமை நடல தெரியும். நமக்கு நம்ம சந்தோஷமா தான் இருக்கோம், நம்ம சந்தோஷமா இருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரியும், நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. இப்ப நமக்கு முட்டு இருக்கு, முட்டு இருக்கு, முதுகு இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. எப்ப தெரியும், முட்டு வலி வரும்போது தெரியும், ஓ இவ்வளவு நாள் சுத்திரம் ஒன்று இருந்தது அது ஒழுங்கா இருக்குது, இப்ப ஒழுங்கு இல்லைங்க நடத்த. இது ஒண்ணு. இப்ப இந்த மாதிரி நல்ல தானம் கொஞ்சம் தண்ணியை குடிச்சு அப்படான சந்தோஷம் வரும். இப்ப தாகம் சந்தோஷம் எப்படி வந்தது, தண்ணி குடிச்சோம். இப்ப நமக்கு சந்தோஷம் வேணும், தண்ணி குடிச்சுட்டே இருந்தா சந்தோஷம் வந்துருமா. அதனாலதான் கிருஷ்ணன் ஏழாம் அத்தியாயம் எனக்கு சொன்னாரு, ஆர்த்தி ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி. ஆர்த்தினா தனக்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் போகணும்னு நினைக்கிறார். இப்ப நமக்கு சந்தோஷம் இன்பம்ங்கிறது ரெண்டு விதமான வரலாம். ஒண்ணு, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் துக்கம் போறதுனாலையும் சந்தோஷம் வரலாம். இன்னொன்னு, புதுசா ஒண்ணு கிடைக்கிறனாலே அர்த்தார்த்தி, புதுசா ஒண்ணு கிடைக்கிறனாலையும் சந்தோஷம் வரலாம். அதனால பக்தன் எப்படிப்பட்டவன் இருப்பான், சில பக்தர்கள் தனக்கிட்ட இருக்கக்கூடியதாகவும் போய் தொலைத்து நினைச்சு பிரார்த்தனை பண்ணுவாங்க ஆர்த்தி. இன்னொருத்தன் எனக்கு அது வேணும் இது வேணும்னு பிரார்த்தனை பண்ணுவான் அர்த்தார்த்தி. இப்படி இருப்பாங்க பக்தர்கள். இப்ப நமக்கு துன்பமும் இன்பமும் இப்படி வரலாம், இருக்கிற ஒரு கஷ்டம் போறதுனாலையும் வரலாம், இல்ல புதுசா ஏதாவது கிடைக்கிறதுனாலையும் வரலாம். ஆனா இந்த இன்பம் சந்தோஷம் எல்லாம் உண்மையிலேயே அதுல இருந்து வர்றது இல்லை. தலைவலி போறதுனால சந்தோஷம், தலைவலி இல்லாம இருந்தபோது சந்தோஷம் இருந்துக்கணும். தண்ணி குடிச்சது தாகம் தீர்ந்ததுனால சந்தோஷம், தாகம் இல்லாம இருந்தபோது சந்தோஷம் இருந்துக்கணும். அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம் சந்தோஷம் வருது, பாய்ச்சல் சாப்பிடுறோம் சந்தோஷம் வருது, லட்டு சாப்பிடுறோம் சந்தோஷம் வருதுன்னா அது சாப்பிட்டுட்டே இருக்க முடியுதா, அதுவும் ஒரு அளவு மேல சாப்பிட்டப்ப சந்தோஷம் வரமாட்டேங்க. வீட்டுல நாலஞ்சு பிள்ளைகள் இருந்து அங்க தீபாவளி பட்டாசுக்கு அடிபட்டாதான் அந்த தீபாவளி பட்டாசு கொடுத்துறதும் சந்தோஷம். ஒன்னே ஒண்ணு கண்டே கண்டு இருக்க வீட்டுல ஒரு பட்டாசு பட்டாசு இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ரெண்டு மூணு மூணு பேர் அவன் முதல் கொடுத்தோட நான் முதல் கொடுத்தோட அப்படின்னு வரலாறு வரும்போது தான் பிரச்சனை.
அப்போ நம்முடைய சந்தோஷம் அப்படிங்கிறது உண்மையிலேயே தண்ணீர்னால வரல, அல்லது கலவரி போனனால வரல, இல்ல ஐஸ்கிரீம் பாயசம் அதனால வரல. சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருக்கு, அது ஏதோ ஒன்று மறைச்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் பெரிய விளக்கு விளக்குனா உள்ள இருக்கக்கூடிய சந்தோஷம் வெளியே வருது. எப்படி பாசி பெட்டிஞ்ச குளத்துல நாங்க குளத்தை கண்டமா தண்ணி எடுக்கிறத கண்டமா இல்ல, பழைய காலத்துல குளத்துல பாசி வச்சிருக்கிற தண்ணி எடுக்க போனா உங்க வீட்டு பக்கம் இல்லையா அது நாங்க தண்ணி போக மாட்டீங்களா, அது குளத்துல தண்ணி எடுக்க போனா அந்த குடத்துல மூட்டை வச்சு அப்படி கொஞ்சம் அலம்புவாங்க, அலம்புன அந்த பாசி அப்படி விளம்பு விளையாண்ட கூட தண்ணி இருப்பாங்க. அது தண்ணி கீழே இருக்குங்கிறது தெரியாது, இந்த பாசி விலகினாதான் தெரியும். அதே மாதிரி நமக்குள்ள ஒரு ஆனந்தம் சந்தோஷம் இருக்கு, அத வெளிப்படுத்துறதுக்கான சில கருவிகளை நம்ம சுத்தி சில விஷயம் நடக்கு. ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னா திற விலகி இருக்கு, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாங்கன்னா திற விலகி இருக்கு, எவ்வளவு அழகாக திற விலகி இருக்கு, எவ்வளவு சூப்பரா ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா திற விலகி இருக்கு. நம்முடைய சந்தோஷத்தை மறந்துக்கக்கூடிய திற, நம்ம ஆனந்த சத்து சித்து மட்டும் இல்ல, நம்ம ஆனந்தமும் கூட நம்முடைய ஆனந்தத்தை அஞ்ஞானங்கிற திற மூடி இருக்கு, அறியாமைங்கிற திற மூடி இருக்கு. இந்த திற இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல விலகுதான். ஆனா எப்படி எலும்பு தொண்டை கடிக்கிற நாய் அல்லது முள் செடியை செய்யக்கூடிய ஒட்டகம் அது கடிக்கும் போது ஊர்ல குத்தி ரத்தம் வரும்போது எலும்பு துண்டு இருந்தா ரத்தம் வருதுன்னு மேலும் மேலும் எலும்பு துண்டையே கிடைக்கும், ஒட்டகம் முள் செடியை கிடைக்கும். ஆனா அதுக்கு தெரியாது உண்மையில அதனுடைய ஊன்ல குத்தி தான் அதுல இருந்து வரக்கூடிய ரத்தம் தான் வருது, தவிர அந்த காஞ்சு போன முள்ளுலையும் ருசி கிடையாது, காஞ்சு போன எலும்பு துண்டி அப்படி ஒரு எங்க சப்பாத்தி கை மாதிரி அது என்ன பாலைவனத்துல உள்ள மட்டும் தின்னாது, உள்ள தின்னக்கூடிய ஒட்டகத்தினுடைய தப்பு. எப்படி நான் எலும்பு துண்டை கடிச்சுக்கிட்டு அதுக்குள்ள இருந்து ருசி வருது, தனக்கு தன்னுடைய இடத்தை தானே ருசிச்சுக்கிட்டு தன்னுடைய ஆனந்தத்தை தானே ருசிச்சுக்கிட்டு ஆனந்தத்தை வந்து ருசிச்சுக்கிட்டு நாம ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நமக்கு ஆனந்தம் தருது, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆனந்தம் தருது, நாம அழகா இருக்கிறது ஆனந்தம் தருது, இல்ல தப்பு நினைக்கிறோமோ அது மாதிரி நானே ஒட்டணும்னு நினைக்குது, நாம அதே மாதிரி நினைக்கிறோம். அப்ப நாம ஆனந்தம் வெளியே இருந்து வருது வெளிப்பொருட்கள் தருதுன்னு நினைச்சோம் அப்படின்னா நாம புத்திசாலி கிடையாது, நம்மளும் ஒரு விருதுக்கு தான் சமாளம். நாய் ஓட்டம் எனக்கு உள்ள இருக்கிற ஆனந்தம் தான் வெளியே வருதுன்னு யாரு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்க. அதனால இதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, ஆத்ம தந்தம், அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவனை தவிர வேற எதுவும் தேவை. அப்ப இன்பம் அப்படிங்கிறது பொதுவா நமக்கு வெளியே உலகத்துல பொருட்களோட சம்பந்தம் வரும்போதுதான் வரும், வெளியே இருந்துதான் வரும் பொதுவா நம்முடைய இன்பம். ஆனா நம்ம இதை சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்றோம், வேற வெளியே நிறைய விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறோம். நான் வந்து டென்த்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தா சந்தோஷப்படுவேன், நான் பிளஸ் டூல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தா சந்தோஷப்படுவேன், அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனா சந்தோஷப்படுவேன், எனக்கு வேலை கிடைச்சா சந்தோஷப்படுவேன், எனக்கு பிள்ளை பிறந்தா சந்தோஷப்படுவேன், எனக்கு ஒரு வீடு கட்டினா சந்தோஷப்படுவேன். இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் இங்க இருக்கக்கூடிய சந்தோஷத்தை ஒத்தி வைக்கிறோம், இவ்வளவுதான் சந்தோஷப்பட மாட்டோம் வேலை எடுக்கும். உண்மையில கிடைச்ச சந்தோஷப்பட எடுக்கிறோம் நமக்கு தெரியுது, உண்மையில நம்ம என்ன பண்றோம்னா இவ்வளவுதான் சந்தோஷம் இருக்க மாட்டே பிறந்த எடுக்கும், சந்தோஷத்தை ஒத்தி வைக்கிறோம், அதான் உண்மையில நடக்கிறது. அப்போ நாம நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு, எனக்கு கிட்ட சந்தோஷம் இருக்கா, வெளி உலகம் தானே எனக்கு சந்தோஷத்தை தருது, இப்படிலாம் நமக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகங்கள் எல்லாம் நமக்கு ஞானத்தினால அறிவினால நீங்கணும், ஞான சஞ்சின்ன சம்சயம். இப்போ வெளி உலகத்தில் உள்ள இன்பங்கள் வந்து நாம ஒரே பிராக்கெட்லையும் போடலாம், இப்போதைக்கு நம்ம ஒரே பிராக்கெட்ல போடு, சிச்சி இன்பம் அப்படின்னு சொல்றோம். அந்த இன்பத்துக்கு ஒரு அடைமொழி கொடுக்கும், ஏன் அப்படின்னா வெளி உலகத்துல இருந்து இந்த உலகத்துல இருந்து நீங்க எது எது உங்களுக்கு இன்பம் தரும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, சந்தோஷம் தரும் நினைக்கிறீங்களோ, அது எதுவுமே அந்த பொருளோட உங்களுக்கு தொடர்பு இல்லாட்டா சந்தோஷம் வராது. ஐஸ்கிரீம் நாட்டுல வச்சா தான் சந்தோஷம் வரும்,
வயதுக்குள்ள போனவங்க கூட சந்தோஷம் வராது, நாக்க தாண்டுதாலே சந்தோஷம் வராது. அது கூட அதுக்கு இனி விஷயம் தெரியாது. அந்த பொருளோட உங்களுக்கு தொடர்பு இருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷம். அப்ப பொதுவா ஏதேனும் ஒரு புலன் மூலமாக அந்த சந்தோஷம் வரும். உங்களுடைய புலன்கள்ல ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது. குருடா வந்து சூரிய உதயத்தினுடைய அழகாக பார்க்க முடியாது. இந்த மனத்தினா மனம் தெரியாதவன் ஜலதோஷக்காரன், தோஷம் பூக்க மனத்தை அறிய முடியாது. அப்போ நம்முடைய புலன்கள்ல ஏதாவது குறைபாடு இருந்தா நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது. இனி அந்த பொருள்கள்ல ஏதாவது குறைபாடு இருந்தா அந்த சந்தோஷம் கிடைக்காது. இனி எது ரெண்டும் ஒழுங்கா இருந்தாலும் அந்த பொருளோட தொடர்பு வந்த வரைக்கும் தான் நமக்கு சுகமோ சந்தோஷமோ துன்பம் இன்பமோ துன்பம். அந்த அந்த இன்பமும் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஏதாவது ஒரு சந்தோஷம் உங்ககிட்ட எப்பவுமே இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? பாய்ச்சி சாப்பிடுறதா இருக்கட்டும், இல்ல பாடி ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், எந்த சந்தோஷம் வேணாலும் நீங்க வச்சிருக்கோம். உங்களுக்கு கற்பனை கேட்டுன எந்த ஒரு சந்தோஷம் உங்க வாழ்க்கையில நீங்க அடைஞ்ச சந்தோஷத்தை எந்த ஒரு விஷயத்த வேணாலும் செய்யும், அது தொடர்ந்து உங்களுக்கு சந்தோஷம் தந்திருக்கா? எல்லாமே கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம், ரெண்டு நிமிஷம், அஞ்சு நிமிஷம், அவ்வளவுதான். இதை தாண்டி நீண்ட சந்தோஷம் தரக்கூடியது பொதுவா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு சினிமா பார்த்தா கூட மூணு மணிக்கு சந்தோஷம்னு சொல்லலாமே தவிர, அந்த மூணு மணிக்கு இருக்க இடையில இன்னும் இதெல்லாம் கொண்டு இடையில காட்டிட்டு இருக்கான், அடுத்தக்கு சீரு போட்டு அப்படின்னு மனசுக்கு தெரிவித்து இருக்கோம். அப்போ கூட மூணு மணி நேரம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அது பொதுவா தொடர்ந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்கு இல்லை. அந்த பொருட்களோட சம்பந்தம் இருக்கும்போது தான் நமக்கு சந்தோஷம். அதனால அந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. நேரம், இடம், புலன்கள் இந்த மாதிரி பல வரையறைக்கு உட்பட்டது. அதனால அந்த சந்தோஷம் எல்லாமே அதனால கிடைக்கக்கூடிய இன்பத்தை நாம என்ன சொல்றோம், சித்தின்பம் சொல்றோம். எது இந்த மாதிரி இல்லாம சில இன்பங்கள் ஒரு புலன் மூலமா இருக்கலாம், சில இன்பங்கள் ரெண்டு புலன் மூலமா இருக்கலாம். உதாரணத்துக்கு இசை கேட்டா காது தீமை, நாக்குக்கு மூக்கல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்போ நாம லட்டு சாப்பிடுறோம், நாக்குக்கு இனிமை, காதுக்கு மூக்குக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அந்த லட்டுல கிழக்கா போட்டிருந்தா மூக்குக்கு பிரச்சனை. இப்போ அப்ப ரெண்டு புலன்களுக்கு புண்ணியம் பிரயோஜனம் எப்படி ஒண்ணு ரெண்டு அப்படி இருக்கலாம், அஞ்சு புலன்களுக்கும் இருக்கலாம். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வயது இவா கட்டை உலர் உண்டு கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்து அறியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அஞ்சு புலன்களுக்கும் கூட உங்களுக்கு இடம் இருக்கு, சந்தோஷத்துக்கு இடம் இருக்கு, ஒரே டைம்ல அஞ்சு புலன்கள். ஆனா அதுவும் கூட நம்ம இலக்கியங்கள்ல நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன தெரிவிச்சு இருக்குன்னா சிற்றின்பம் தெரிவிச்சு. அப்ப பேரின்பம் என்னது அப்படின்னா நான் சொல்லியிருக்கிறேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு, எத்தனை பேர் வந்தீங்க அதெல்லாம் தெரியாது. இந்த உலகத்துல உள்ள இன்பத்தை ஒரு உபநிஷத்து வாய்ப்பாடு பாடுது. ஒரு மில்லி, பத்து மில்லி மீட்டர், ஒரு டெசிமி, பத்து மில்லி மீட்டர், பத்து மில்லி மீட்டர், ஒரு சென்டிமீட்டர், பத்து சென்டிமீட்டர், ஒரு ஒரு டெசிமீட்டர், உங்களுக்கு தெரியாது தெரியும், பத்து டெசிமீட்டர், ஒரு மீட்டர், அப்புறம் பத்து மீட்டர், பத்து மீட்டர் ஒரு டக்கா மீட்டர், பத்து டக்கா மீட்டர் ஒரு ஹெக்டா மீட்டர், பத்து ஹெக்டா மீட்டர் ஒரு கிலோமீட்டர். எப்படியான நம்ம பள்ளிக்கூடத்துல ரெண்டு லட்சத்துல படிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து கிருந்தி போட்டு படிச்சது. இப்ப
இதே மாதிரி உபனிஷத்து கணக்கு போடும். சாது யுவா சியா இளைஞன், சாது யுவா இளைஞன் மட்டும் இல்ல, இளைஞன் பொதுவா வந்து பலவரமா இருக்கான், ரொம்ப மனசு அலைவாயுத மனசுனா இல்லாத ஸ்டெடியான மனசு. அடுத்தது அத்தியாய கட்டனா இருக்கா, சாதுவா இருக்கா, படிக்க மாட்டானா இருக்கான், விவரம் கெட்டவனா இருக்கான், இல்ல இல்ல படிக்கவும் இல்லை. இளைஞனா இருந்து படிக்கிறது பெரிய விஷயம், இளைஞர் பொதுவாக படிக்க மாட்டாங்க, படிச்சிருக்கவும் செய்யலாம். சாது யுவா சியா சாது யுவா அத்தியாய இப்படிப்பட்ட இளைஞன் அவன் வந்து இந்த உலகத்துக்கு ராஜா சக்கரவர்த்தி திரிலோக சக்கரவர்த்தி, அவனுக்கு இந்த உலகத்துல எல்லா செல்வமும் அவனுக்கு இருக்கு. இப்படி எல்லாம் ஒருத்தன் இருந்தா அப்படிப்பட்ட இளைஞனுக்கு எவ்வளவு சந்தோஷம் தான், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இளைஞன் இளைஞன் சாது நல்ல நல்லவன் வச்சுங்களா, நல்லவன் படிச்சிருக்கவும் இல்லையா, அப்புறம் இந்த உலகத்துல செல்வம் உங்களுக்கு அவன் இருக்கு, இதுக்கும் மேல அந்த உலகத்துக்கு ராஜா கூட. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு சந்தோஷம் எவ்வளவு பெருமை, அது அது வந்து ஒரு மனுஷ ஆனந்தம் வச்சுக்கிட்டா, அப்படிப்பட்ட இளைஞனுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தத்தை ஒரு மனுஷ ஆனந்தம் வச்சுக்கிட்டா அதற்கோல நூறு மடங்கு. நான் நினைக்கிறேன் உயர்நிலையிலையும் இந்த இது விஷயம் வரலாம்னு நினைக்கிறேன். உயர்நிலையில பாடத்துல வரும், உபனிஷத் பத்தி பாடத்துல வரும். ஒரு மனுஷ கந்தர்வ ஆனந்தம், அப்படி நூறு மனுஷ கந்தர்வ ஆனந்தம் சேர்ந்தது ஒரு தேவ கந்தர்வ ஆனந்தம், அப்படி நூறு தேவ கந்தர்வ ஆனந்தம் சேர்ந்தது ஒரு தேவானந்தம், அப்படி நூறு தேவானந்தம் சேர்ந்தது ஒரு இந்திர ஆனந்தம், அப்படி நூறு இந்திர ஆனந்தம் சேர்ந்தது ஒரு இந்திர தேவானந்தம், அப்படி நூறு இந்திர தேவ ஆனந்தம் சேர்ந்தது ஒரு பித்ருலோக வாசிகளுடைய ஆனந்தம். இது லிஸ்ட் போயிட்டே இருக்கு, கடைசியில பத்திராஜன் உங்களால கரெக்டா வரிசை சொல்ல முடியாது. தைத்திரிய உபநிஷத்துல இருக்கு, உபநிஷ உயர்நிலை புக்லயும் இருக்கலாம், அதை பாத்தீங்கன்னா வரிசை. அப்புறம் இப்படி ஒரு பெரிய வரிசையை சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட கிடையாது பத்து பேர் வந்துருவாங்க சொல்லிக்கிட்டு, உபோகம் சேர்ந்ததுதான் ஒரு பிரம்மாவுடைய ஆனந்தம், நம்மளெல்லாம் படைச்சாரு அந்த பிரம்மாவுடைய ஆனந்தம், இந்த பிரம்மானந்தம் இருக்கே இந்த பிரம்மானந்தத்தை ஒரு ஆத்மானந்தத்தோட அல்லது ஒரு கடவுள் ஆனந்தத்தோட சச்சிதானந்தத்தோட ஒப்பிட்டா அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு புரிச்சு சொல்லு. அதனால சித்தின்பம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சித்தின்பத்துக்குள் அடைக்கலாம், அது அஞ்சு புலன்கள் மூலமாக வந்தா கூட. ஆனா பேரின்பம்ங்கிறது எப்படின்னா அதை அடைவதற்கு உங்களுக்கு புலன்கள் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, புலன்கள் சரியா இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிற இது இல்லை, அது நீங்க உங்களோடவே இருக்கு எப்போதுமே இருக்கு, அது உங்களை விட்டு போனதே இல்லை. இப்போ அவங்க சந்தேகம் வரலாம், அது எப்படி எங்ககிட்ட எப்பவுமே ஆனந்தம் இருந்தா நாங்க அடிக்கிறதுக்கு போடுவோமே அப்படி நம்ம சந்தேகம் வரலாம். இப்போ நான் உங்ககிட்ட சந்தேகம் வரலாம்னு சொல்லும் போது வெளியே நிழலா இருந்தது, சொல்லி முடிச்சவங்க வெளியே வெயில் வெயில் அடிக்குது. இப்போ வெளியே வெயிலும் நிழலும் மாறி மாறி வந்து போயிட்டு இருக்கு, உண்மையிலேயே வெளியே வெளிச்சம் இருக்க நிழல் இருக்கா, நிழல் உண்மையா வெளிச்சம் உண்மையா, வெளிச்சம் தான் உண்மை. அதே மாதிரி சுகமும் துக்கமும் நம்ம வாழ்க்கையில வந்து வந்து போயிட்டுங்கிறது உண்மைதான். எப்ப எப்ப சுகம் மறைக்கப்படுதோ அப்பப்ப நமக்கு துக்கம் வருது, எப்ப எப்ப சூரியன் மறைக்கப்படுதோ அப்பப்ப நிழல் வருது, எப்ப எப்ப சுகம் மறைக்கப்படுதோ அப்பப்ப நமக்கு துக்கம் வருது. நம்முடைய சுகத்தை எது மறைக்கலாம் அப்படின்னா நம்முடைய அகங்காரம் மறைக்கலாம்,
நம்முடைய மமக்காரம் மறைக்கலாம், நான் அப்படிங்கிற எண்ணம் மறைக்கலாம், என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் மறைக்கலாம். இந்த மாதிரி காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம், இந்த மாதிரிப்பட்ட நம்முடைய குணங்கள் நம்முடைய சுகத்தை மறைக்கலாம். மற்றபடி நாம யாரு அப்படின்னா, நாம சச்சிதான் பிரம்மன், சத்துவமசி, அதாவது ஐயமில்லாத, இது பிரம்மன், இது ஜீவாத்மா. அதாவது மிஸ்டர் சோயன் சொல்றாரு, ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ஆணவம் கண்ணும் மாயைங்கிற மூனையும் விட்டா ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு இப்ப கட்டுறாரு. அதனால அவர் கோவிலுக்கு எழுதி போட்டுருக்கு, சத்துவம் அசி, அது நீயாக இருக்கிறார். இது உயர் நிலையில இருக்குன்னு நினைக்கிறேன், வளர் நிலையில இருக்கலாம்னு நினைக்கிறேன், அல்லது இளம், ரெண்டுலயும் கண்டிப்பா இளம்பில தத்துவம் தசி மகாவாக்கி இளநிலையில இல்லையா? இளநிலை சவால் உண்டாதீங்க, எந்த புக்கில் இல்லாமல் இளநிலையில இருக்கும். நான்கு மகா வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இளநிலை புக்கு தான் உள்ளதே கஷ்டமான புக்கு. அதனால அப்போ இல்ல, எல்லா நிலையிலையும் வரும், முதல்ல வாழ் நிலை எதுங்கிறத கிடைக்கும். சரி, நீங்க அதை இளநிலை மொத்தம் படிச்சு முடிப்பீங்களா? மொத்தம் படிச்சு முடிச்ச பிறகு மறுபடியும் ஆண்டு இதே பதிச்சுன்னா அவரு அது வரைக்கும் ஒத்துக்க மாட்டேன். அதாவது வளர் நிலையில வருதுங்கிறது உண்மை, உயர்நிலையில வருதுங்கிறதும் உண்மை, ஆனா முதல்ல என்ன நிலையில வருதுங்கிறதா என்னுடைய கேள்வி. நான்கு மகா வாக்கியங்கள் அதுல தத்துவமசி அப்படிங்கிறது. சின்முத்திரை என்ன படத்துல வருது? சின்முத்திரை பாடத்துல பார்த்த ஒரு விடங்க. சரி, தொடக்க நிலையிலே வருது, சில விஷயங்கள் எல்லா பாடத்திலையும் வரும். ஒரு பாடத்துல பேர் வரும், ஒரு பாடத்துல விளக்கம் வரும், ஒரு பாடத்துல அனுப்பி கதை வரும். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம பாடம் அதனால எப்படியானாலும் நீங்க தான் கடவுள், நீங்க தான் சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த தெளிவு நமக்கு வர்றது அவ்வளவு ஈஸி ஒண்ணும் கிடையாது. நாம வந்து சின்ன பிள்ளையில அந்த ரெட்டை வரி நோட்டு, நாலு வரி நோட்டு எல்லாம் எழுதும் போது ஏதோ சில காரணத்துல ஒழுங்காக இருக்க மாட்டோம். அதனால இன்னைக்கு நம்ம கையெழுத்து பார்த்தா அது குழந்தை கிட்ட மாதிரி இருக்கும். எல்கேஜி யூகேஜில இருந்தே நம்ம டீச்சர்ஸ் அம்மா அப்பா எல்லாம் தலையிட இருப்பாங்க, ஆனாலும் நம்ம கையெழுத்து மாறி இருக்காரு. இதுக்கு காரணம் அப்ப உள்ளது. அண்மையில ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன், ஒரு வெளிநாட்டுக்காரரு இந்தியாவுக்கு வந்து ஒரு தாத்தாவை பார்க்க வர்றாரு. இவ்வளவு தான் எதுக்கு வந்தாரு தெரியுமா? அந்த தாத்தா எழுதினார்னா அச்சடிச்ச மாதிரி இருக்கும். ஆமா, வெளிநாட்டுக்காரன் கிட்ட ஒரே ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு சிறந்தத கண்டுபிடிக்கணும். நம்ம நம்மளை சுத்தி சிறந்ததை வச்சிருப்போம், நம்ம உள்ளே ஆழ்ந்தத வச்சிருக்கிற மாதிரி, ஆனா நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். திருக்குறள் இருக்கு இருந்துட்டு போட்டு, கீதை இருக்கு இருந்துட்டு போட்டு, எனக்கு மெரசல் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம இருப்போம். இதுதான் நமக்கும் வெளிநாட்டுக்காரங்களும் வித்தியாசம். ரிஷிகேஷ்ல ஒரு 50-60 வயசுல ஒரு ஜப்பான்காரர் வந்தார். அவரு வந்து ஜப்பான் மொழி மட்டும்தான் அவருக்கு தெரியும், இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, சமஸ்கிருதம் தெரியாது. ரிஷிகேஷ்ல இங்கிலீஷ்ல தான் பொதுவாக கிளாஸ் நடக்கும், அங்க உலகம் முழுக்க ஆளு இருக்காங்க, இங்கிலீஷ்ல தான் பாடம் நடக்கும். அந்த பாடத்தை கேட்டுக்கிட்டு ஜப்பான் மொழியில அதை எழுதி சொல்லுவார். அவங்க என்ன சொல்றாங்களோ ஜப்பான் மொழியில எழுதி சொல்லுவார். பாடத்தை கேட்கணும், எழுதணும், என்னாலலாம் முடியாது, கேட்டுக்கிட்டு எழுதிக்கிடுவார். எழுதிக்கிட்டு ராத்திரி 7-8 மணிக்கு மேல அங்க உள்ள கிச்சன்ல எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க. போன பிறகு உட்காந்து அவர் எழுதுனத வச்சு டிக்ஷனரி வச்சு அதுல ஜப்பான் மொழியில அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தேடுறாரு. சாதாரண விஷயம் இல்லை, ஒரு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா அதை வச்சு டிக்ஷனரி தேடுறது ஈஸி.
இங்கிலீஷே தெரியாத ஒரு ஆளு, ஜப்பான்ல உச்சரிப்பு மட்டும் தெரிஞ்ச ஒரு ஆளு, ஒரு டிக்ஷனரியில அந்த இங்கிலீஷ் வார்த்தையை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு ஜப்பான் அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம். அப்படி தேடி கண்டுபிடிச்சு அதை அனுபவிச்சு மேல கண்டுபிடிச்சு இது பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் அவரு கோயம்புத்தூர்ல கோர்ஸ் ஆரம்பிச்சாங்க, பிசிஎஸ் கோர்ஸ் கிடையாது, கோயம்புத்தூர்ல கோர்ஸ் ஆரம்பிச்சாங்க அந்த போன. அங்க படிக்கும் போது என்ன பண்ணாருன்னா, அண்ணன்னைக்கு உள்ள பாடத்தை அண்ணன்னைக்கு அவரு கம்ப்யூட்டர்ல எழுதிடுவார். இவ்வளவு நாள் அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. ஜப்பான்ல இல்ல, இங்கிலீஷ் எழுதிடுவார் நீட்டா, சார்ட் எல்லாம் போட்டு கிராமர் எல்லாம், கிராமர் உட்பட படிக்கிறார். இப்ப அவருடைய ஒரு சிஷ்ய, அவருக்கு 60-70 இருக்கும், அவருடைய அவருடைய சிஷ்யர்கள் நிறைய பேர் இப்ப இந்தியா கொண்டு படிச்சு போயிட்டு இருக்காங்க, வேதாந்தம் படிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு அம்மா, அந்த அம்மா இதே மாதிரி ரிஷிகேஷ் வந்தாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் கட்டக்கப்பட்டதான்னு நினைக்கிறேன். ரிஷிகேஷ் வந்து வெளியே உள்ள ஹிந்திக்காரங்க, ரிஷிகேஷ் அப்ப கோர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், வெளியே உள்ளவங்க எல்லாம் போய் பழகி படிச்சு திருப்பி கோயம்புத்தூர்ல கோர்ஸ் ஆரம்பிச்சோன்னு கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர் கோர்ஸ் படிச்சு அண்மையில நடந்து முடிஞ்ச கோயம்புத்தூர் கோர்ஸ்ல அந்த அம்மா சமஸ்கிருத டீச்சர். இன்னும் சொல்ல போனா அங்க படிச்ச ஒரு சுமார் 60-70 பேர்ல சமஸ்கிருதம் எடுக்க 2-3 டீச்சர் இருக்காங்க. இந்த டீச்சர்ல படிக்க போறதும் கூட்டாங்க. ஏன்னா அவங்க படிக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் வந்ததோ அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க பாடம் நடத்துற விதத்தையும் மாத்திட்டாங்க. அதனால இவங்க கிட்ட படிக்க வரதான் கூட்டம் வந்து இப்பவும் இந்தியால சமஸ்கிருத பாடம் படிச்சிருக்காங்க. ராத்திரி பகலா உழைக்கணும் அப்படின்னா அது வெளிநாட்டுக்காரங்கிட்டதான். நம்ம ஒரு 5 நிமிஷம் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லதுதான் நமக்கு முடியும். என் கூட பிரேசி பொண்ணு ஒண்ணு படிச்சது, அதுக்கு முதல் நாள் சம்பவத்திற்கு ஆரம்பிக்கிறேன், எங்க இருக்கிறது இப்ப சந்தி பண்றேன். நான் இங்க இருந்து கோர்ஸுக்கு போறேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியவே தெரியாது, நான் போறேன். எப்படியோ ஹரிதுவார் போய் இறங்கிட்டேன். அங்க உள்ளவங்கிட்ட எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ரிஷிகேஷ் எப்படி போனோம்னு கேட்ட, அங்க உள்ளவங்க ஒரு மாதிரி குறைச்சு பார்க்கான். இந்தியாவில் இருந்துகிட்டு ஹிந்தி தெரியாம இங்கிலீஷ் வேற மாதிரி பார்க்க வைப்பானா, கடைசியில மழையும் வேற, ஒரு இன்ஸ்பெக்டர் யாரோ மழைக்கு ஒதுங்கிருந்தாரு. அதனால சரி கொஞ்சம் கோட்டை சுத்தலாம் போட்டிருக்காரு, கொஞ்சம் இன்ஸ்பெக்டர் மாதிரியும் தெரியனால ஏதாவது படிச்சுக்கலாம் சொல்லிட்டு அவங்க போய் கேட்டேன். அவரு ஒரு பஸ்ஸை கட்டினாரு, எப்படியோ பஸ்ல ஏறி எப்படியோ ஆட்டாங்க அரங்கட்டையோ பேசி அஷ்டம் போயாச்சு. போகும்போது இவங்க அவங்களுக்கு சாயந்தரம் கிளாஸ் முடிச்சு கோவில்கிட்ட உட்காந்துருக்காங்க, நான் போறேன். போனோடனே ஒரு ஆளை நான் பார்க்கணும், அங்க இருக்கிட்ட போய் இந்த ஆள் யாருன்னு கேட்கறேன். அந்த ஆள் அங்கதான் உட்காந்துருக்காரு. இதுக்கு இது முக்கியமான உதாரணமாகும், நம்ம முன்னாடியே இருக்கும் ஆனா நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையில இது அடிக்கடி நடக்கும். இதெல்லாம் தெரிஞ்சா கூட நாம ஒண்ணு ஒத்துக்க மாட்டோம். என்னது, நான் ஆனந்த சொருபம், அது எனக்கு தெரியாம இருக்கும் ஒத்துக்க மாட்டோம். நான் ஆனந்தத்தை என்கிட்டயே வச்சிருக்கேன், அது எனக்கு தெரியாம இருக்கும் ஒத்துக்க மாட்டோம். சரி நான் தான் அதுன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த பிரேசிற்கார கேட்காங்க, இது யாரு அப்படின்னு கேட்கறாங்க. இந்த ஆள் எப்படின்னா, அவர் ஒரு சகலகலா வந்தவர், அவருக்கு எந்த பாடலையும் தெரியாது, ஆனா எல்லா பாடல்களையும் பேசுறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் இருக்காரு, இன்னைக்கு அவர் தான் இருந்தாருங்கிறது தெரியாது. குழந்தை அவரு அந்த அவங்க இப்படி படிக்க வந்திருக்காருங்கிறவர் இப்படி சொல்லியாச்சு. நாங்க கேட்டாங்க, உங்க பேர் நீ எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்ப நான் பதில் சொன்னேன், நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பதில் சொன்னேன். நான் பொதுவாக இங்கிலீஷ் விரோதியாகும், இங்கிலீஷ் வந்து நம்ம அறிமுகப்படுத்தின லாங்குவேஜ், அதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு இருந்தா, அதனால எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஆனா பேசுனதோ படிச்சதோ பழகுனதோ கிடையாது. என்ன தெரிஞ்சு இங்கிலீஷ்ல பேசணும்னு நம்ம சொல்லாங்க, ஏ சூப்பர் இங்கிலீஷ் பேசுறியே அப்படின்னு சொன்னாங்க. இங்கிலீஷ்ல தான் சொல்றாங்க, சூப்பர் இங்கிலீஷ் பேசுறியே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு வெள்ளக்காரியே நம்ம சூப்பரா இங்கிலீஷ் பேசணும், பாவம் அந்த வெள்ளக்காரி. எனக்கு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அந்த ஒரு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வச்சு புரட்டிட்டு இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், நீங்க எதுக்கு டிக்ஷனரி வச்சு புரட்டிட்டு இருக்கீங்க, நான் புரட்டின நேரம், நீங்க எதுக்கு புரட்டிங்க, அது எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா.
நமக்கு எல்லாம் என்ன வெள்ளக்காரன் தான், அவன் பெரிய இங்கிலீஷ்காரங்க, நமக்கு எல்லாம் வேண்டாம். அந்த அம்மன் பிரேசில் இருந்து நான் நினைக்கிறேன் போர்ச்சுகீஸ், போர்ச்சுகீஸ்லயும் ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசப்பட போறது. இது பிரேசில் போர்ச்சுகீஸ், அதனால அவங்களுக்கு தெரியாது. அந்த அம்மா இங்கிலீஷ் தெரியாம வந்து சேர்ந்து அதே மாதிரி இப்ப ஞாபகம் வருது. அந்த கிளாஸ் தொடங்கும் போது சாமி கொஞ்ச நாளைக்கு ஒரு இங்கிலீஷ் பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி நடத்தினாரு. ஏன்னா அவருக்கே தெரிஞ்சது இங்க எல்லாம் இங்கிலீஷ்ல கப்பல்கள் செலக்ஷன் இன்டர்வியூ எல்லாம் படி தான் எடுத்திருக்காங்க, காலேஜ்லாம் படிச்சுட்டு தான் எடுத்திருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தகராறுக்கு அவர் இங்கிலீஷ் மேட்டர் பண்ணுங்க கிளாஸ் எடுத்தாரு. அதுல இந்த பொண்ணு வந்து உட்கார்ந்து இருந்தது, அது நானும் போயிருந்தேன். நான் போதும் எல்லா கிளாஸ்லயும் உட்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லையும் கிடையாது. நீங்க வந்து சமயம் படுத்தீங்கன்னா அதை வந்து உட்காந்துங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அறிவு எங்க இருந்து வரலாம், யார்கிட்ட இருந்து வரலாம். தத்தாத்திரையார் ஒருத்தர் இருந்தாரா, அவருக்கு 24 குருவம் இறங்குகிட்ட இருந்து சுறுசுறுப்பா இருக்கிறது படிச்சாராம். நேரா போறது தேனிட்டு இருந்து சுறுசுறுப்பா இருக்கிறது படிச்சாரு. இப்படி அவர் ஒவ்வொன்றிட்ட இருந்து ஒவ்வொன்று படிச்சாரு. காக்கையிட்ட இருந்து கூடி வாழ்றது சிறப்புன்னு வரும். அதனால நாம கத்துக்கிற தயாரா இருந்தா இந்த உலகம் நம்ம கத்துக்கிற விஷயம் இருக்கு. நான் காத்து போறேன். அங்க வந்து அவங்க கிளாஸ் உட்காந்துருக்காங்க. எனக்கு அப்போ ஒரு சந்தேகம் இருந்தது, இவங்க வந்து உட்காந்துருக்காங்க. அது ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு தெளிவாச்சு தெரிஞ்சுடனே அந்த அம்மா சமஸ்கிருதம் உச்சரிக்க வராது. டெய்லி கோவிலுக்கு வருவாங்க, கரெக்டா வருவாங்க, வந்து உட்காந்து படிப்பாங்க. சாயந்தரம் தூங்குறதுக்கு, நைட்டு தூங்குறதுக்கு 12:00 அது வரைக்கும் ஒவ்வொரு தனியா போய் தூங்கி தாங்கி எனக்கு அதை சொல்லிட்டா இதை சொல்லித்தான் கேட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு ராத்திரி தூங்குறது 12:00 அப்படி தூங்கிக்கிட்டு காலையில 5 மணிக்கு பூஜைக்கு வந்துடும். இனி இடையா மத்தியானம் ஒரு மணில இருந்து 2 மணி வரைக்கும் 3 மணி வரை ஏதாச்சும் இடவே இருக்கும். அந்த இடவெளியும் அதே போய் படிப்பாங்க. இப்படிப்பட்ட அந்த கடும் உழைப்பு அப்படிங்கிறத இந்தியாக்காரங்கிட்ட பார்க்கவே முடியாது. பெரல் விட்டு அடியலாம் அப்படிப்பட்ட உழைப்புல இந்தியாக்காரன். இந்தியாக்காரன் உருப்படாம இருக்கிறது, முன்னேறாம இருக்கிறதுக்கு 5 நிமிஷம் கிடைச்சா. இப்ப 9:00 வரை கிளாஸ், 9:00 கிளம்புவோமே. நான் போய் சொல்ல மாட்டேன். அதனால வெள்ளக்காரங்க கிட்ட நம்ம நாட்டினுடைய பெருமைகள் நிறைய விஷயங்கள் வெளியே வந்ததுக்கு வெள்ளக்காரன் தான் காரணம். விவேகானந்த சாமியில சொற்பொழிவு நமக்கு கிடைக்கிறதுக்கு வெள்ளக்காரன் தான் காரணம். வாமதேவ சாஸ்திரின்னு பேர் மாத்திருக்காரு. அவருடைய ஒரிஜினல் பேரு டேவிட் ஃபாலே. இந்தியாவுக்காக வேண்டி குரல் கொடுக்கிறது அவர். சோ என்ரால்ட் அப்படின்னு ஒரு ஆள் இந்தியாவுக்கு வேண்டி குரல் கொடுக்குறது. இவங்க எல்லாம் பார்ட்னர்ஸ். மார்க்சிஸ்ட் இல்ல, வேதத்தை படிச்சு வெளிநாட்டுக்கு கொண்டு போனவர். நம்ம நாட்டுக்காரங்களுக்கு எல்லாம் வேதம் தெரியாது. வேதத்தை பத்தி கிட்டத்தட்ட நம்ம நாட்டுடைய பத்தி கிட்டத்தட்ட 50 புக் வால்யூம் ஒரு ஆள் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு மேக்சிமம்ல இருந்து. அதுல 20-25 புக் இந்து மதத்தை பத்தி. இந்தியாவில் யாராவது போட்டிருக்காங்களா பார்க்கலாம் படிக்கிறாங்களா? கிடையாது. நமக்கு ஒரு பகவத்கீதையில 700 ஸ்லோகமே நமக்கு தெரியாது. 700 இது வரைக்கும் ஒரு ஸ்லோகத்தையே நான் 10 கிராம் 20 நாளாக எடுக்க அவர் பார்த்து ஒரு ஸ்லோகமாவது தெரியுமா? இந்த என்ன ஸ்லோகம் படிக்குமோ அதான் தெரியும். கேட்டா நாம நம்ம கிட்ட வந்து திட்டமிட்ட வாழ்க்கை முறை கிடையாது, முயற்சி கிடையாது, உழைப்பு கிடையாது. வாயில யாராவது உருட்டி போட்டாங்கன்னா சவைக்கிற வேலையாலும் செய்திருவோம் நினைக்கிறேன். அதனால வெள்ளக்காரங்க எப்பவுமே சிறந்தவங்க தான். ரமண மகரிஷி வெளிநாட்டுக்கு தெரிய வந்தது காரணம் ரோம். இவர் வெள்ளக்காரர் தான். ரோமா ரோலண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்தியாவில் இருக்கிற பல தலைமுறை வாழ்க்கை வந்தார் எழுதினவர். இப்படி இந்தியாவில் பெரியவங்க இருப்பாங்க, ஆனா இந்தியாவில் பெரியவங்க இருக்காங்கிறது வெளிநாட்டுக்காரன் சொன்னது. நமக்கு நாம கஷ்டப்பட்டு திருக்குறளை படிக்கவோ தேவாரத்தை படிக்கவோ இதுக்கெல்லாம் நம்ம முயற்சி எடுக்கவே மாட்டோம். அதனாலதான் இன்னொரு பிரச்சனையும் வந்தது. போப்பு திருவாசகத்தை பத்தி பாராட்டியிருக்காரு. போப்பு திருக்குறளை பத்தி பாட்டு, நீ உனக்கு திருக்குறள் ஒரு திருக்குறளா தெரியுமா? நீ 14 படிச்சிருக்கியா? போப்பு சொன்னாலும் உனக்கு என்ன பிரச்சனை? நீ முதல்ல படி, பரிமையாளரை படி, அதுக்கப்புறம் நீ போக்க படி. அவர் தெரியாம போய் சொல்லிட்டாரு பாரு. அதனால நாம இப்படிப்பட்ட ஆசாமிகள். அதனால நாம கீதா கிளாஸ்ல சொல்ற விஷயங்கள்லாம்
நம்ம எவ்வளவு சீக்கிரம் உள்ள போகும் அப்படிங்கிறது சந்தேகத்துடைய விஷயம் தான். அதனால நம்ம வேற சில இடங்களில் பார்த்துருக்கோம் கீதையிலேயே, இதுக்கு ஒன்னு ரெண்டு ஸ்லோகத்துக்கு முன்னாடி தற்பரகன்னு ஒரு வார்த்தை பார்த்து ஒன்னு ரெண்டு ஸ்லோகம் முன்னாடி விவேகன் சார் சொல்வார், ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள், அதை பத்தியே கனவு காணும், அதுவே உன்னுடைய உயிர் மூச்சா இருக்கட்டும், உன்னுடைய நாடி நரம்புகள் எல்லாம் அந்த லட்சியமே இருக்கட்டும், அப்ப மட்டும்தான் நீ லட்சியத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு லட்சியமே உயிரா நாம் இருப்போமா அப்படின்னா, இப்படி ஒரு ஆள் சொன்னாரா, தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அவர் சொன்னாரு சொல்லுவாங்க, நான் போதும் நிறைய விஷயங்களை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை, இந்த உலகத்தை போய் சொல்றோம் நிறையமாயிட்டாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு அது என்ன இருக்குன்னாரு சொல்ல முடியும் நிறையமாயிட்டாங்க. அவர் சொல்லி இருந்தாலும் சரி, அவர் சொல்லாம சொன்ன விஷயம் நல்ல விஷயம், நம்ம எல்லாம் தூக்க தூக்கி கனவு காட்டுறாங்களா இல்ல நம்ம தூங்க விடாம செய்யக்கூடிய கனவு காட்டுறாங்களா? அதனால நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையில நிறைய சாதிக்க முடியலன்னா, அது இந்த சமுதாயம் ஆதிக்க சமுதாயமா இருக்கு, பெண்களுக்கு உரிமை தரல, இதெல்லாம் சொல்ல ஒரு கோஷ்டி இருக்கு. இந்திரா காந்தி வந்துட்டா, ஜெயலலிதா வந்துட்டா, சரோஜினி நாயுடு வந்துட்டா, விஜயலட்சுமி பண்டிட் வந்துட்டா, ஔவையார் வந்துட்டா, அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் கார்கி மைத்ரேயி வேத காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம முன்னாடி எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு, யார் யாரும் பாடுபட்டாங்களோ அவங்க எல்லாம் முன்னேறுவாங்க, யாருக்கெல்லாம் திறமை இருக்கோ அவங்க எல்லாம் முன்னேறுவாங்க, யாருக்கெல்லாம் உழைப்பு இருக்கோ அவங்க எல்லாம் முன்னேறுவாங்க, அவ்வளோ. அதை விட்டுக்கிட்டு நம்ம அடுத்தவங்க மேல பயிர் சொல்லும்போது அப்படிங்கிறது தேவையில்லாது. அதனால கீதையில சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயம் பல விதமா இன்னுமேலும் சொல்லப்படும், ஏன்னா இது அவ்வளவு சீக்கிரம் புரியாதுங்கிறது கடவுளுக்கே தெரியாது. ரெண்டாவது தேதி வச்சுட்டார், ஆச்சரியவர் பசியதி கஷ்டிதேனம், சில பேர் இது ஆச்சரியமா பார்க்காங்க, ஆச்சரியவர் பதவி தசைவ சாணியாக, சில பேர் இது ஆச்சரியமா பேசுறாங்க, இதெல்லாம் இருக்குமா நல்ல காதல் பூஜிச்சு போதா சாமி அப்படின்னு, இன்னும் சில பேர் ஆச்சரியவர் அந்நிய சுணோதி, சில பேர் ஆச்சரியமா கேட்கிறாங்க. இனி சுத்வாபி ஏனம் வேத நச்சைவ கட்சி, கேட்டும் கூட சில பேருக்கு புரியறது இல்லை, இது இன்னும் இதே இந்த விஷயத்த கடவுள் புருஷத்துலயும் யமதர்ம ராஜா சொல்ற கிட்டத்தட்ட இதே மாதிரி அர்த்தத்துல, ஆச்சரியோ வக்தா, இதை பத்தி பேசுறவன் கிடைக்கிறதுன்னு நான் போவோம், ஆச்சரியோ குஷலோ அஸ்ய லப்தா, இனி இதை கேட்டு புரிஞ்சுக்கிறவங்க கிடைக்கிறது இன்னும் அதிக கஷ்டம். ஆனா நச்சிக்கேதா, நான் உங்ககிட்ட என்னென்னமோ ஆசை காட்டினேன், நான் உங்ககிட்ட சொன்னேன் உனக்கு டிவி காட்டுறேன், சினிமா காட்டுறேன், ஐஸ்கிரீம் தாரேன், லாலிபாப் தாரேன், வெஜ் ஃபைவ் ஸ்டார் தாரேன், என்னெல்லாமோ சொன்னேன், பெரிய லிஸ்ட் யமதர்மராஜா போல அவன் ஆசை காட்டி மோசம் பண்ண வேஸ்ட் பண்ணாரு. ஆனா அத்தனையும் இருந்தும் சினிமாவில நடிகா இருக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன், இப்படியெல்லாம் கூட சொல்லி பார்த்தேன், ஆனா இது ஒண்ணுக்கு நீ மத்திய இல்ல, அதனால உண்மையிலே நீ கேட்கறதுக்கு தகுதி என்ன தேடி, நான் இங்க வர்றதுக்கும் மூணு நாள் முன்னாடியே வந்து உட்கார்ந்து காவல் இருந்து யாங்கிட்ட இதெல்லாம் கேட்கிறேன், மூணு நாள் முன்னாடி போய் மூணு நாள் அந்த காவல் நான் யமதர்ம ராஜாவோட விஷயம், நம்ம வந்து ஒன்பதான கிளாஸுக்கு ஒன்பதே காலுக்கே வந்து காவலுக்கு போய் கஷ்டப்படுவோம், ஆனா எவ்வளவு ரசிகர் மூணு நாள் முன்னாடியே போய் காவல் இருந்தான், அதுக்காக நீ வந்து தகுதியான ஆள் தான்ப்பா, அதனால உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்ம ராஜா உபதேசம் பண்ணாரு அப்படின்னு. அதுலயே அவருக்கு சொல்றாரு, கேட்கிறவனும் புரிஞ்சுக்கிறவனும் அபூர்வம். அந்த விஷயம் எளிமையான விஷயம் இதுதான், கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய் கரைஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு நான் கிட்டத்தட்ட வகுப்பு ஆரம்பிக்கும் போதே இதை ஒரு சில உதாரணங்கள் சொல்லியிருக்கேன். ஒண்ணு ஒரு பிஷகாரன் வெளிநாட்டு நடந்தா சொல்லுவாங்க, ஒரு இடத்துல ஒரு சந்தியில இருந்து பிக்ஷ எடுத்துட்டு இருந்தான், கடைசி ஒரு நாள் இறந்து போனான், அவன் ரொம்ப காலமா இருந்து பிஷ் இருந்தாலும் அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம், அவன் நின்ன இடத்துல ஒரு சில கட்டம்தான் அவருக்கு ரசிகர் கூட்டங்கள் முடிவு பண்ணாங்க, அந்த இடத்த அத்தியோரம் போட்டு தோண்டாங்க, தோண்டினா அதுக்கு கீழே ஒரு குறையில் இருந்தது, நாமளும் அந்த பிச்சைக்காரன் மாதிரி சந்தோஷத்தை நமக்குள்ளே வச்சுக்கிட்டு, அம்மா கொஞ்சம் சந்தோஷத்தா, அப்பா கொஞ்சம் சந்தோஷத்தா, அண்ணா கொஞ்சம் சந்தோஷத்தான்னு ஊர் ஊர் இடத்துல சந்தோஷத்தை தரதுக்கு ஒரு ஆயும் தேடி போயிட்டு இருக்கோம். இதுக்குதான் நம்ம இன்னொரு உதாரணம் சொல்லுவோம், நாம எது தேடுறோமோ அது நாம தான் அப்படிங்கிறது. ஒரு ஆத்தை கடந்து பத்து பேர் போனாங்க, இது பரமார்த்த குரு சிஷ்ய கதையில வரலாம், அந்த கதையை எழுதுன ஒரு அயோக்கியன் பாதிரி, ஆனா ஒரிஜினல் கதை நம்ம கதை, அதை அவன் திருடி எழுதிட்டான் கூட்டல,
பத்து பேர் ஆட்ட கிடந்தாங்க. ஆட்ட கிடந்துட்டு அது ஒருத்தன் லீடர், இந்த லீடர் கிட்ட சொல்லி விட்டுருந்தாங்க பத்து பேரையும் பத்திரமா அடுத்த ஒரு திருவிழாவை பார்க்க போறாங்க, பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு சொல்லியிருந்தாங்க. இவன் போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரும்போது ஆத்துல மழை பெய்து வெள்ளம் பெய்யிட்டது. திருப்பி ஆத்த கடந்த உடனே எண்ணி பார்த்தான், ஒன்பதா இருந்தது. எல்லாரும் மாறி மாறி எண்ணி பார்த்தாங்க, ஒன்பதா இருந்தது. எல்லாரும் உட்காந்து அட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த பக்கமும் ஒரு சுவாமி வந்தாரு, என்ன பேருக்கு பிரச்சனை கேட்டாரு, சொன்னாங்க. அவரு பார்த்தாரு, அவருக்கு பிரச்சனை ஒன்றும் தெரியல. உங்களுக்கு இந்த உலகம் பத்தில நிறைய பிரச்சனை இருக்கு, ஆனா எங்களுக்கு இந்த உலகத்துல பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கருப்பா இருந்தா பிரச்சனை, குண்டா இருந்தா பிரச்சனை, ஒல்லியா இருந்தா பிரச்சனை, படிப்பு வராட்டா பிரச்சனை, அப்புறம் வேலை கிடைக்காட்டா பிரச்சனை, கல்யாணம் ஆகாட்டா பிரச்சனை, இப்படி உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இது எதுவுமே எங்களுக்கு பிரச்சனை தெரியாது. அது மாதிரி இந்த சுவாமிக்கு முன்னாடி இருக்க ஆகல பார்த்துக்கு ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. அப்ப அவர் என்ன பண்ணாரு, இப்படி சாதாரணமா சொன்னா அவங்களுக்கு எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு எல்லாம் வரிசையா நின்று ஒவ்வொன்னா ஒவ்வொரு அடிதாரு ஒன்னு ரெண்டு சொல்லிட்டு போ அப்படின்னாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடி கொடுத்தாரு, ஒன்னு ரெண்டு மூணு பத்து வந்தது. அந்த பத்தாவது நான் தான் அந்த பத்தாவது ஆளு அப்படின்னு சொன்னான். தசம திருஷ்டாந்தகன் பேரு சாந்தோக்கி உபநிஷத்துல வருது. இதை திருடிதான் கதை எழுதிருக்கேன். அவன் பேரு மறந்துட்டேன், சித்
சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம், சிதானந்த சுரூபமா இருக்கக்கூடிய அந்த சிவன் நானே, அந்த கடவுள் நானே அப்படின்னு சங்கர சொல்றாரு. அவருடைய சிஷ்யர் ஒரு ஆள் சஸ்தாமலகர்னு பேர், அவரும் அதே மாதிரி பழகிருக்காரு. அதுலயும் அப்படித்தான், நான் வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவன் இல்லை, நான் ஆண் அல்ல பெண் அல்ல, நான் இந்த மொழியை சேர்ந்தவன் இல்லை, நான் இந்த இனத்தை சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு அவரும் ஒரு கொஞ்சம் பாட்டு இருக்கார். ஹஸ்தாமலக்கியம்னு பேர், அந்த தலைப்பேரெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கை போல விஷயங்கள் சொன்னதுனால ஹஸ்தம் கையு, ஆமலகம் நெல்லிக்கனி, உள்ளங்கை நெல்லிக்கனி போல அந்த விஷயத்தை சொல்றதால அந்த புத்தகத்துக்கு அப்படி பேர் இருந்தது. அந்த புத்தகம் அப்படி சொல்லியிருக்கு. அதனால நாம நிம்மதியா இருக்கிறது நம்ம கையில இருக்குது. நாம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நான் என்னுடைய சந்தோஷத்தை என்னென்ன கண்டிஷன் வச்சு தள்ளி நிறுத்திருக்கிறேன், எவ்வளவு கண்டிஷன் போடுறோம் அவ்வளவு தள்ளி இருக்கு நம்ம சந்தோஷம் அப்படி நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து வாழ்க்கையில ரட்சியம் இருக்கிற தப்பு இல்லை, மார்க் எடுக்கணும் நினைக்கிற தப்பு இல்லை, வேலை எடுக்க கிடைக்கணும்னு நினைக்கிற தப்பு இல்லை. ஆனா இதெல்லாம் நம்ம சந்தோஷத்தை தள்ளி நிறுத்த வேண்டிய அவசியம், அவ்வளவுதான் நம்ம சொல்ல இருந்தோம். நமக்கிட்டே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை இது எதுவும் வந்து மறைக்க வேண்டியது இல்லை. சூரியனை மேகம் மறைச்சது மாதிரி நம்முடைய சந்தோஷத்தை மறைச்சிருக்குது, அதை உணர்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய வேலை. இதுல முக்கியமான விஷயம் இதுதான், இத நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ, முதல்ல நமக்கு ஒண்ணு நமக்கு தெரியாதுன்னு தெரியணும், அப்புறம் அதை தெரிஞ்சுக்கணும்னு என்ன வரணும், அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சுக்கவே முடியும். நமக்கு தெரியாதுன்னு தெரியாது, தெரிஞ்சுக்கணும்னு எண்ணம் வராது வரல அப்படிங்கிற போது நம்முடைய இன்பம் தொலைதூரம், விடிவானம் தொலைதூரத்தில், அது மாதிரி இருக்கு நம்முடைய நிலைமை. அர்ஜுனனுக்கு புரியறதுக்கு 18 அத்தியாயம், சில விஷயங்கள் புரியறதுக்கு 18 அத்தியாயம் எடுத்தது. நம்முடைய லைஃப் டைமே ஆனாலும் கூட பரவாயில்ல, சில விஷயங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையே கொடுக்கலாம், எவனுக்கோ வாழ்க்கையை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்தோம் அப்படின்னா வாழ்க்கை கொடுத்தோம்னா நான் விஜய் அஜித்துக்கு கொடுக்க சொல்றேன், நாம இந்த மாதிரி விஷயத்துக்கு வாழ்க்கையை கொடுத்தோம்னா இனிமே நமக்கு வாழ்க்கையே வந்து வராமல் இதுல நம்முடைய நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணோம், முயற்சி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இனிமேல் வாழ்க்கையில ஒண்ணு இல்லாம போயிடும். மட்டும் இல்ல, இங்கேயே இப்போதே இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, படம் இல்லையா உயர்ந்தலையா அப்படின்னு வாழலாம். அப்படி வாழ்றதுக்கு நம்முடைய முயற்சி தான் முக்கியம்.